ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய போறோம். சோ என்ன பிரியாணி இன்னைக்கு? சிக்கனா மட்டனா? மட்டன். மட்டன் பிரியாணி. எத்தனை கிலோ பண்ண போறோம்? 1 கிலோ. 1 கிலோ. சோ உங்களுக்கு பிரியாணி பண்ண தெரியுமா? பண்ண தெரியும். சோ என்னலாம் போடுவாங்க பிரியாணில? கொத்தமல்லி, புதினா, கறிக்கட்டை. சோ இந்த ஸ்டைல்ல பிரியாணி பண்ண நமக்கு பிரியாணி கிடைக்காது, வேற ஏதாவது கிடைக்கும். உங்களுக்கு தெரியுமா தெரியாது? உண்மையா சொல்லு. தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ 1 kg ரைஸில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ என்ன மாதிரி ஸ்டைலில் நான் பிரியாணி பண்ணுறோம் அது பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸும் பார்த்துடலாம் வாங்க. ஆயில் சொல்லு. ஆயில் தேவையான அளவு. தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். என்ன வீசுற? கையில வச்சு கொத்துனு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம என்ன போட போறோம் பாத்தீங்கன்னா, தக்காளி போட போறோம். தக்காளி போட்டு உப்பு போட போறோம். தக்காளி மயம் கொட்டுவாமாமா? இப்ப எல்லாமே குழம்பு. தக்காளி சொல்லு. தக்காளி தக்காளி சொல்லு. தக்காளி மாமா புடியும் போடுறா. தக்காளி நாட்டு தக்காளியா அப்படி தக்காளியா? வதங்கருக்கு உப்பு. ஸோ இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இன்சைட் பார்க்கும்போது உங்களுக்கு பிஸ்கெட் மாதிரி இருக்கும், இன்சைட் வந்து ஏதோ சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ நல்ல மசாலா போட்டு சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் கிட்டே உங்கள் கடையிலே கிடச்சி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்குது. எங்கே சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லு? சாப்பிட்டு எப்படி இருக்கு? ஆ உப்பா 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, சுடுதண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றிடணும். ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு பின்ன மட்டன் எடுத்து நம்ம போடுறோம். கொதிச்சு அதனால நம்ம மட்டன் போட போகிறோம். வாங்க. அப்படியே மெதுவாக போடுறா, வீசுற. கொஞ்ச நேரம் வேகட்டும். ரெண்டு முட்டை, ரெண்டு மல்லி.
கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு எடுத்தது. கரம் மசாலா, கரம் மசாலா போட்டோம். ஜீரக சம்பா அரிசி போடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாருங்க, ஏ வெந்து நல்லா வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த தண்ணி ஊற்றினோம்னா இந்த தம் போட்டுடலாம். நல்லா அரைமா நெய் ஊற்றுறோம். அரைமணி அரைமணியோ ஏதோ நெய் தம் போடுறோம். இப்போ நம்ம தம் போட்டோம். பிரியாணி இப்போ தம் போட்டு முடிஞ்சாச்சு. பிரியாணி ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக எல்லாமே குக் ஆகிருக்கு. அந்த மட்டன்லாம் நல்லாவே உங்களுக்கு குக் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நான் சாப்பிட போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.